இன்றைய நிகழ்ச்சியில் தேசியவாதியும் ஹிந்தி இலக்கியம் இந்தி அரங்கம் ஆகியவற்றின் தந்தை என கருதப்படுபவரான பாரதேந்து ஹரிஷ்சந்திரா அவர்களை நினைவு கூறுவோம் இன்று அவரது நினைவு நாள் ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இதே ஆறாம் தேதி அவர் நம்மை விட்டு மறைந்தார் முதல் இந்திய சுதந்திர போர் நடந்த ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஹரிஷ்சந்திரா அவர்களுக்கு ஏழு வயதே ஆகியிருந்தது ஆனாலும் அவரது மனத்தில் இந்த நிகழ்ச்சி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டிருந்தது சந்திரா ஹிந்தி மறுமலர்ச்சியின் முன்னோடி என்று கருதப்படுபவர் ஹிந்தி வட்டார மொழி தேசியம் என்ற கருத்துக்கு பின்புலமாக இருந்தவர் அவர் இந்த வெகுமக்கள் இயக்கத்தினுடைய பின்னால் உந்து சக்தியாக இருந்தவர் அவர் இந்த இயக்கம்தான் பிரபலமான கோஷமாக விளங்கிய ஹிந்தி இந்து இந்துஸ்தான் என்கிற முழக்கம் உச்சத்தை அடைய காரணமாக இருந்தது அவரது பத்திரிகைகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒடுக்குகிற கொள்கைகளை பற்றிய விமர்சனங்களை உரத்து அழுத்தமாக பேசின சந்திரா மக்களின் கோபம் மனச்சிக்கல் தேசத்தின் ஏழ்மை சார்ந்திருத்தல் மனிதாபமானமற்ற சுரண்டல் மத்தியதர மக்களிடத்தில் இருந்த அமைதியின்மை ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தினார் இந்த நாட்டின் முன்னேற்றத்தை தூண்டும் கருத்துக்களும் அவருடைய பத்திரிகைகளில் வெளிவந்தன அவரது நாடகங்கள் பிரிட்டிஷ் அரசாங்க அமைப்பின் பகுத்தறிவற்ற ஏதே சாதிக்கார தன்மைகளை பற்றிய கிண்டல் துணிக்கும் நாடகங்களாகும் ஹரிஷ் சந்திரா புதிய ஊடகத்தை குறிப்பாக வெளியீடுகளை மக்கள் கருத்தை செம்மைப்படுத்த பயன்படுத்தினார் அவர் நாட்டின் முதல் இந்தி இயக்கத்தை தொடங்கினார் இந்தியின் கிளை மொழியான கரிபோலியில் அவர் எழுதினார் கரிபோலியில் எழுதிய அவரது நாடகங்கள் கவிதைகள் உரைநடைகள் பத்திரிகை எழுத்துக்கள் ஆகியவை வட இந்தியா முழுவதும் விரிவாக விநியோகமாயின கரிபோலியின் அந்தஸ்தி என்பது ஒரு தாழ்வான கிளை மொழியாக கருதப்பட்டு வந்தது இவரால் இவரது பத்திரிகைகளால் அதன் நிலை உயர்ந்த தன்மை அடைந்து நாட்டின் படித்த பொது அது வாசிக்கப்பட்டது இந்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஹரிஷ் சந்திராவின் பெயரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றிலிருந்து ஒரு விருதை வழங்கி வருகிறது அந்த விருது இந்தி வெகுமக்கள் தொடர்பியலில் மூல எழுத்துக்களை பரப்புவதாகும் அந்த மாபெரும் இந்திய தேசியவாதிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் இன்றைய நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் விஜய் தொண்டபத் தெண்டுல்கர் அவர்களையும் நினைவு கூறுவோம் அவர் மகாராஷ்டிர மாநிலம் கோலப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதே ஜனவரி ஆறாம் நாள் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் நடந்த இந்திய விடுதலை இயக்கத்தின் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு அவர் பங்கேற்றார் அப்போது அவருக்கு வயது பதினான்கு தான் பெரும்பான்மையும் மராத்திய மொழியில் அமைந்த அவரது நாடகங்கள் திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் பத்திரிகை எழுத்துக்கள் வழியாக பண்பாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முன்னணி வீரர் என அவர் கருதப்படுகிறார் நாடகங்களை பார்த்த வண்ணமே விஜய் தெண்டுல்கர் வளர்ந்தார் அவர் தனது பதினோராவது வயதில் முதல் நாடகத்தை எழுதி இயக்கி நடிக்கவும் செய்தார் அவர் நாடகங்களுக்காக அறியப்படுகிறார் அவரது நாடகங்கள் விரிவான வீச்சுடையவை நவீன தனிமனிதனின் அன்னியமயமாதல் தொடங்கி சமகால அரசியல் வரை நீளும் சமூக தனிமனித பதற்றத்தில் தொடங்கி மனித குணங்களின் சிக்கல்களை வரை அவை பேசும் ஆண் பெண் உறவுகளின் தேடுதலிலிருந்து வரலாற்று சம்பவங்கள் பற்றிய விவரிப்பு வரை அவை பரந்துபட்ட விஷயங்களை பேசுவனவாகும் அவரது பெரும்பாலான நாடகங்கள் யதார்த்த வாழ்வின் சம்பவங்களின் பாதிப்பால் உத்வேகம் பெற்று உருவானவையாகும் அல்லது சமூக பொங்கெழுச்சியால் உருவாகி இருக்கும் அவரது நாடகங்கள் கடும் யதார்த்தங்களின் மீது தெளிவான வெளிச்சத்தை பரப்புபவையாகும் கௌரவத்திற்குரிய பல விருதுகளை பெற்றவர் விஜய் தெண்டுல்கர் அம்மா மனிதருக்கு நமது வீர வணக்கம் நாம் இன்று ஹரியானா மாநிலத்தின் குர்கான் மாவட்டத்தின் பர்கா என்ற ஊரில் வாழ்ந்த மூன்று மனிதர்களை நினைவு கூர்வோம் சந்து மியோ அவர்களின் மகனான குஷிரா முபாரக் மியோ அவர்களின் மகனான அமீர் மல்கான் மியோ அவர்களின் மகனான ரான்பாஸ் மியோ ஆகியோரே அந்த மூன்று மனிதர்கள் ஆவர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று ஏழில் நடந்த முதல் இந்திய சுதந்திர போரில் பங்கு பெற்றவர்கள் ஆவர் பிரிட்டிஷ் அதிகார தரப்பினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டு ராஜ துரோக குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டனர் அவர்கள் உயிர்த்தியாகம் ஜனவரி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் நிகழ்ந்தது இந்த மண்ணின் மாபெரும் புதல்வர்களான அவர்களுக்கு வீர வணக்கங்கள்